உணவில் மொத்தம் அஞ்சு வகை இருக்கு. ஒவ்வொரு வகையும் எவ்வளோ சத்து இருக்கு, இது சாப்பிடலாம் வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உணவுப் பொருள்களில் ஐந்து வகை இருக்கிறது. ஒன்று உயிருள்ள உணவு, இன்னொன்று இரண்டாவது உயிர் ஊட்டப்பட்ட உணவு, மூன்றாவது வெஜிடேரியன் சைவம், நான்காவது அசைவம் நான் வெஜிடேரியன், அஞ்சாவது லாகிரி வஸ்து போதைப் பொருள். இந்த அஞ்சு பொருளை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு உணவுலையும் பிராணன் இருக்கு, சுவை இருக்கு, சத்து பொருள் இருக்கு. இது மூணும் தான் ஒரு உணவுடைய தன்மையை நிர்ணயிக்கிறது. பிராணன், சத்து பொருள், சுவை. இந்த உயிருள்ள உணவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது என்னது உயிருள்ள உணவு? சமைக்காமல் சாப்பிட்ற எல்லாமே உயிருள்ள உணவுங்க. பிராணன் இருக்கிற இப்போது தக்காளி, கேரட்டு, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பழ வகைகள், பலாப்பழம், திராட்சை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் சமைச்சா சாப்பிட்றோம். அந்த பழங்களில், கேரட்டில், வெள்ளரிக்காவில் 100% சத்து இருக்குது, 100% பிராணன் இருக்குது. பிராணன் என்னென்னா கண்ணுக்கு தெரியாது, ஒரு சுச்சவமாக ஒரு சத்து இருக்கும், அது பேர் பிராணன். 100% சுவை இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குமா? அப்போது சுவைக்கு 100 மார்க்கு, சத்து பொருளுக்கு 100 மார்க்கு, பிராணனுக்கு 100 மார்க்கு, 300 மார்க். எனவே உயிருள்ள உணவுகளாகிய பழங்கள், சமைக்காமல் சாப்பிட்ற எல்லா காய்கறிகளும் ஃபஸ்ட்டு உயிருள்ள உணவு, 300 மார்க். ரெண்டாவது உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அதில் உயிர் ஊட்டப்பட்ட உணவு, இந்த முளைகட்டிய தானியம் இருக்கு இல்லையா? இப்போ முளைகட்டிய தானியங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், பழங்கள் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஒரு ஆப்பிள் சாப்பிடும்போது இருக்கிற அந்த சுவை முளைகட்டிய தானியங்கள் சாப்பிடும்போது இருக்குதா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே சாப்பிட்றோம். யாரோ சொல்லிட்டாங்க முளைக்கட்டை தானியம் ரொம்ப நல்லதுன்னு, அந்த நல்லதுங்கிறக்காக தான் சாப்பிட்றமே தவிர ஒன்றும் ரசித்து ருச்செல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க. அதனால் முளைக்கட்டை தானியம் வந்து உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அதுக்கு ஏன் தெரியுமா உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னு பேர் வருது? இப்போ தானியத்தை ஒரு டப்பால் அடைச்சி வைங்க, அது ஒன்றும் முளைக்காது. லேசாக தண்ணி கலந்து வச்சிங்கன்னா உடனே முளைக்குதா? முளை விடுறதுனால உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னு பேருங்க. அதில் சத்து பொருள் 100 மார்க் இருக்கும், சுவை 50 இருக்கும், பிராணன் 100 இருக்கும். அதனால் உயிர் ஊட்டப்பட்ட உணவுக்கு 250 மார்க். உயிருள்ள உணவை விட உயிரூட்டப்பட்ட உணவுக்கு ஒரு 50 மார்க் கம்மி. இது ரெண்டாவது. மூணாவது என்ன தெரியுமா? சமைச்ச வெஜிடேரியன், சைவ சாப்பாடு. இப்போது ஒரு பொருளை சமைக்கும் பொழுது பாதி சுவை போய்கிறது, பாதி சத்து போய்கிறது, பாதி பிராணன் போகுதுங்க. இப்போ ஒரு கேரட் இருக்கு இல்லையா, ஒரு கேரட்டை நல்லா கடித்து மென்று கோல் மாதிரி அரைச்சி சாப்பிடுங்களே, நிறைய சத்து கிடைக்கும். ஒரு கேரட்டை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சுவையே இருக்காதா? பாதி சத்து போயிருமா? பாதி பிராணன் போயிருமா? மொத்த பிராணம் போகும்போது ஸ்மெல் அடிக்கும், சாப்பிட முடியாது. அப்போது ஒரு பொருளை சமைக்கும் பொழுது பாதி சத்து போகுது, பாதி சுவை போகுது, பாதி பிராணன் போகுதா? அதனால் அதுக்கு 50 மார்க்கு, 150 மார்க். இது மூணாவது. நாலாவது அசைவ உணவு, நான் வெஜிடேரியன். இந்த நான் வெஜிடேரியன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சத்து வந்து 100% இருக்கும், ஆனால் சுவை இருக்காது, பிராணன் இருக்காது. அதனால் இந்த நான்வெஜ்ஜுக்கு 100 மார்க். அதனால் நீங்கள் யோசிங்க, இதில் எது சாப்பிட்லான்னு நீங்களே யோசிங்க. அஞ்சாவதுன்னு இருக்கு இல்லையா, அது உணவே இல்லை, லாகிரி வஸ்து போதைப் பொருள். போதைப் பொருளுக்கும் உணவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு ரூமில் உங்களை அடைச்சி வச்சுட்டு நான் டெய்லி பால் மட்டும் தரேங்க, எப்போல்லாம் பசிக்குதுன்னு கேட்குறீங்களோ பால் மட்டும்தான் கொடுப்பேன். நீங்கள் உசுரோடு இருப்பீங்களா இருக்க மாட்டிங்களா? இருப்பீங்க இல்லையா, அதுக்கு பேர் உணவுன்னு பேர். ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு பீடி சிகரெட், பீடி மட்டும் கொடுக்குறேன், இல்லை சிகரெட்டு மட்டும் கொடுக்குறேன், சாராயம் விஸ்கி பிராந்தி மட்டும் கொடுக்குறேன், உசுரோட வாழ முடியுமா? அந்த விஸ்கி பிராந்தி இருக்கு இல்லையா, அதில் தெம்பு இல்லை, சைடி சாப்பிட்றமில்ல, அதில் தான் தெம்பு இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, உணவுக்கும் போதைப் பொருளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு பொருள் உடம்புக்குள்ளே போய் சத்தா மாறி உடம்புக்கு தேவையான சத்தை கொடுத்துட்டு அதிகமாக இருந்தால் சேமித்து வச்சுதுன்னா அதுக்கு பேர் உணவு. போதைப் பொருள் என்ன, உள்ளே போய் ஏற்கனவே சேகரிக்க வச்சிருக்க சக்தி எடுத்து செலவு பண்ணிட்டு ஓடி போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் போதைப் பொருளுங்க. அதனால் அஞ்சாவது வந்து போதைப் பொருளுங்க. இப்போ சொல்லுங்கள், நாம் என்ன சாப்பிட்றோம் நாமளே முடிவு பண்ணிக்கலாம்.
அதாவது போதைப் பொருளை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும், நான்வெஜ் முடிஞ்ச வரை நிறுத்த வேண்டும். வேறு வழி இல்லைங்க, ஆசைப்படுறேங்க சாப்பிட்றேங்கன்னா சாப்பிடுங்க, எவ்வளோ சீக்கிரமோ அதுலேருந்து வெளியே வர முடியுமோ வெளியே வாங்க. சமைச்ச பொருளையே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி இன்னும் நம்ம ஒருபடி மேலே போகணும். எனவே நான் ஒரு திட்டம் கொடுக்குறேங்க, அதாவது வெறும் பழங்கள் காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு நாலு நாள் உட்காந்து அஞ்சு நாள் உட்காந்து பேசி பழங்கள் காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு 30 நாள் சாப்பிட்டே இருப்பீங்க. திடீர்னு இட்லி பார்த்தோன்னா ஒரு நாள் 30 நாள் ஆசை வந்துடும், ஒன்று வாங்கி சாப்பிட்லாமான்னு. ஏன்னா நம்ம சின்ன வயசுன்னு சாப்பிட்டு பழகிருக்கோம் இல்லையா, ஆசை இருக்கா இல்லையா. அதனால் நான் ஒரு டயட் சொல்கிறேன், இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது காலையில் சமைக்காத உணவு, மதியம் சமைச்ச உணவு, இரவு கஞ்சி, இதான் டயட். செஞ்சு பாருங்களேன். அதாவது காலையில் சாப்பாட்டில் சமைக்காத சாப்பாடை மட்டும்தான் சாப்பிட்ணும். அப்போ என்ன பண்ணணும், ஆரஞ்சு சாத்துக்கொடி பழங்கள் அவல் வெள்ளரிக்காய் கேரட் இந்த மாதிரி சமைக்காத உணவு என்னென்னலாம் சாப்பிட முடியுமோ காலையில் சாப்பிட்டிங்கன்னா, இந்த சமைக்காத உணவில் என்ன தெரியுமா இருக்குது, பிராணன் இருக்குது, நிறையா பிராணன் இருக்குது. சமைக்காத உணவுகள் காலையில் சாப்பிடுங்கள், சமைச்ச உணவுகளை மதியம் சாப்பிடுங்கள். மதியம் இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி பூரின்னு என்ன வேணால் சாப்பிடுங்க, இதுக்கு ஆசைக்காக. நைட்டு கஞ்சி மட்டும் குடிங்க. அது என்ன கஞ்சி மட்டும் குடிக்கிறது, இரவு எது சாப்பிட்டாலும் ஒழுங்காக ஜீரணம் ஆகாதுங்க. என்ன சூரியன் இல்லையா, உடம்பில் ஆட்டம் இல்லையா, அதாவது உடல் உழைப்பு இல்லையா, சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. அதனால தான் காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு, மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடு, நைட்டு பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே உள்டாவா மாதிரி காலையில் பிச்சைக்காரன் மாதிரி ஒரு தோசையை சாப்பிடுவோம், மதியம் மந்திரி மாதிரி சுமாராக சாப்பிடுவோம், நைட்டு ராஜா மாதிரி 12 மணிக்கு சாப்பிடுவோம். நம்மளாம் ஏன் தெரியுமா, இன்னும் நல்லா இல்லை, இந்த நைட்டு ஓவராக சாப்பிட்றதாங்க. எனவே இனிமேல் சமைக்காத உணவுகளை எவ்வளோ எடுத்துக்கிறோமோ உடம்புக்கு நல்லதுங்க. 3 நேரம் சாப்பிட சொல்ல, 1 நேரம் இல்லை, வாரத்தில் 2-3 நாள் முடிகிற மாதிரி. காலை சமைக்காத உணவு, மதியம் சமைச்சு விடுவோம், நைட்டு கஞ்சி டெய்லி கூட சாப்பிட சொல்லுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ நைட்டு கஞ்சி சாப்பிட்டு படுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ காலையில் இயற்கை உணவு சாப்பிடுங்க, செஞ்சு பாருங்கள், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எனவே 5 வகையான உணவை புரிந்து கொள்ளுங்கள். உயிர் உள்ள உணவு, உயிர் ஊட்டப்பட்ட உணவு, சமைச்ச வெஜிடேரியன், சமைச்ச நான் வெஜிடேரியன், லாகிரி வெஸ்து புரிந்து கொண்டு, இந்த 5ல எந்த அளவுக்கு நாம் அதிக சத்துள்ள பொருளை சாப்பிட்றோமோ அவ்வளோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, காலை இயற்கை உணவு, மதியம் சமைச்ச உணவு, இரவு கஞ்சி குடித்து ஆரோக்கியமாக வாழ்வோமாக.